உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு, உங்களுடைய அட்டாக் ஜாஸ்தியா இருக்கு. அது போகணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு அதிசயமான படத்தை வரைஞ்சேன். கம்போட இருக்க வேண்டிய உங்களை கொம்போட வரைஞ்சு வச்சிருக்கேன் பாருங்க. அது மட்டும் இல்ல, திருச்செந்தூர் முருகனுக்கு நீங்க காவடி எடுத்துட்டு வர்றதான் நான் வேண்டி இருக்கேன். இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் அமைதியாக இருந்து என்னுடைய பேச்சை கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய உதடுகள் இரண்டும் ஒட்டி கொண்டிருக்க வேண்டும், பிரியக்கூடாது. சிரிக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட மௌனமாக உதடு ஒட்டிக்கொண்டு மௌனமாக சிரியுங்கள். ஒரு சிறு சத்தம் இருந்தாலும் கூட எனக்கு பிடிக்காது. நான் பேச்சை முடித்து கொண்டு அயலாபுரத்திற்கு கிளம்பி விடுவேன். தமிழ்நாட்டிலே ஒருவர் மேலே தடுக்கி விழுந்தால் அவன் வன்னியனாகத்தான் இருக்க வேண்டும். முட்டு முட்டு என்ன முட்டு, இடிச்சு போற வெக்கத்தை விட்டு குழந்தை போல படிக்கவும் செய்யணும், குடிக்கவும் செய்யணும். குடிக்கவும் செய்யணும் போது வன்னியர்கள் முந்திக்கிறான். அதாவது ரொம்ப நேரமா நீங்க வாய தவள திறக்கிற மாதிரி திறக்குறீங்களே தவிர பேச மாட்டேங்கிறீங்க. ஆஹா, என்ன அர்த்தம்? ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும். ஆஹா, ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். இங்க என்ன நடக்கிறது? அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. அப்படி என்றால் கொலையா? பணம் வேண்டாம், நகை வேண்டாம், நீந்தாலே அஸ்காவா. இனம் வேண்டாம், குலம் வேண்டாம், நீ இப்படியே வஸ்தாவா. முதல்ல தகுன தகுன போடுற பாட்ட பணம் வேண்டாம், நகை வேண்டாம், நீந்தாலே அஸ்காவா. வேண்டாம், குலம் வேண்டாம், நீடியே வஸ்தாவா. ஒரு இசை மலை பொழிஞ்சே கேட்டீங்களா? அந்த மலை பொழிஞ்ச நீங்க தானே? அந்த மலையை பொழிஞ்சது வேற யாரும் இல்ல, என்னுடைய குருநாதர். இந்த இசை மலையை எப்ப நிறுத்துவீங்க? இசைக்கு எல்லையே இல்லை. ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை வரப்பான். அன்புமணியை முதலமைச்சராக்க வேண்டும் என்று, அன்புமணியை முதலமைச்சராக்க வேண்டும் என்று. பறவையும் அழகறியாது போர்க்களம் நீ புகும்போது